மை டியர் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சென்னை எக்ஸ்பிரஸ் ப்ரெசன்ட் ரிவ்யூ எக்ஸ்பிரஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்தால் ராஜாவாக தான் வருவேன். இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களில் பேசிட்டு உள்ளே போகலான்றேன். நம்ம ப்ரொமோஷன் நாயகன் சிம்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து சிறப்பாக ஒரு ப்ரொமோஷனை வெளியிட்டார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டா அண்டாவாக பால் ஊற்றுங்க. அந்த அண்டா அண்டாவாக பால் ஊற்றுங்க ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க, வந்தா ராஜாவாக தான் வருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் தெலுங்கு மூவியோட ரீமேக். இந்த படத்தை வந்து அதாவது அந்தா ரெண்டிக்கு தாரிதி அந்த படத்துடைய ரீமேக் தான் சொல்லலாம். பவன் கல்யாண் அவர்கள் நடித்த இந்த படம் தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டான மூவி. அதை வந்து ரீமேக் பண்ணுற சுந்தர்சி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி எதனா சில அதை மாற்றிக்கிறாருக்குன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இந்த படம் வந்து அதில் எப்படி எடுக்கப்பட்டதோ அதே ஃபார்மெட்டில் தான் அப்படியே ஒரு சின்ன விஷயங்கள் கூட பிதுங்காமல் அப்படியே ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காரு சுந்தர்சி அவர்கள். சுந்தர்சி படம்னாலே என்ன, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் படங்களில் லாஜிக் பார்க்கக்கூடாது. சுந்தர்சி படங்களில் சுத்தமாக லான்ற வார்த்தை கூட பார்க்கக்கூடாது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்சி படங்கள் இருக்கும். லாஜிக் எல்லைமீறலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் சொல்லலாம் இந்த படங்களில். அதெல்லாம் தவிர்த்து இந்த படம் நம்மளை என்ஜாய் பண்ணிச்சா இல்லைன்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடங்களில் நம்ம சிம்பு அதாவது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து நம்மளை ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கூட ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து நம்மளை அந்த சீட்டில் அப்படியே உட்கார வைக்கிதுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் கட்டுப்படுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் 20 மினிட்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வர படமாக இந்த படம் இருக்கும். இதில் சிம்பு எப்படி பண்ணியிருக்காரு, சிம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த படங்கள் அதாவது டிசிவி என்ன தான் ஒரு வெற்றி படமாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அவர் சோலோவாக நடித்து வெற்றியான படம் இல்லை. ஆனால் வந்து இந்த படம் அவர் சோலோவாக நடித்த படம்ன்றதுனால இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அதாவது பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து சில நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு போட்டதுனால சரியாக ஆட முடியல. ஆனால் இந்த படத்தில் வந்து பிரித்து மேஞ்சிருக்காரு சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டான்ஸ் ஆடிருக்காரு. அது வந்து ஃபேன்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒரு ட்ரீட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சிம்பு ஃபேன்ஸுக்கு மட்டும். இதெல்லாம் தவிர்த்து இந்த படத்தில் வந்து அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி பண்ணியிருக்காரு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன தான் ஒரு லேக் இருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் 20 மினிட்ஸ் அவரும் யோகி பாபும் சேர்ந்து பண்ணுற காமெடிலாம் வந்து பார்த்திங்கன்னா காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சொல்லலாம். சிம்போட ஃபிலிம் கரியர்லேயே பெஸ்ட் எமோஷனலான ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவினு சொல்லினா நிறைய பேர் வந்து சரவணா படத்தை சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா படம்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து சொல்லுவாங்கன்றது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து சுந்தர்சி வந்து இந்த படத்தில் சிம்புவை அப்படி காமிச்சிருக்காரு. அந்த வகட்டும் இல்லாமல் நிறைய சிம்பு ஃபேன்ஸ் வந்து இந்த படம் வந்து கண்ணீர் விட்டு அழகு வச்சிச்சு, விஸ்வாசம் போல் வந்து எங்களை வந்து ரொம்ப கண்ணீர் விட வச்சிச்சுன்னு வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு வந்து உண்மையாக எனக்கு தெரியல. நாங்கள் படம் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து கண்ணீர் வரல. ஆனால் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கேத்ரின் தெரேசா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேகா ஆகாஷ் நடிச்சிருக்காங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. கேத்ரின் தெரேசா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல லிப் சிங்க் ஆகல, ஆனால் மேகா ஆகாஷ் வர இடம் எந்த இடமும் சிங்கே ஆகல. இப்படி தான் இருக்குது எங்களோட பர்ஃபார்மன்ஸ். காமெடினா பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆஸ்தான காமெடியன் நம்மளுடைய யோகி பாபு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ரோபோ சங்கர் என்ன தான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு நடித்தாலும் கடைசி 20 மினிட்ஸ் யோகி பாபு வர இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குபீர் சிரிப்பாக தான் இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கரை தூக்கி சாப்பிட்ற வகையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 மினிட்ஸ் நம்ம யோகி பாபு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தான் இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த படத்துக்கு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சண்டைக்குன்னு ஒரு தனியாக ஒரு கேட்டகரி அதாவது பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை காட்சிகள்லாம் இருக்கும். அதாவது மாஸ் ஹீரோ சம்மந்தப்பட்ட இது முக்கியமாக சிம்பு போல ஃபேன்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தெலுங்கு படத்தில் ஒப்பீடுகள் இதில் கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும். ஆனால் வந்து சிம்புக்கு கொடுக்கப்பட்ட ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல்ஸ் படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது, அதை அவங்க அடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை நம்புற மாரி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என்னங்க சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து சிம்பு ஃபைட்டில் விளையாடி இருக்காரு. அது நீங்கள் போய் பாருங்கள், மார்வல் ஹீரோவே தூக்கி சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து ஆம்பளைக்கு ஈக்குவல் இல்லைங்க, அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்காரு சொல்லணும். இதெல்லாம் தவிர்த்து இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அந்த வகையில் வந்து சிம்பு இந்த இடத்துல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை டச் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சிம்பு ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இந்த படம் பார்த்து நீங்கள் உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிம்புவோட ஆக்டிங் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட பப்ளிக் டாக் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நாங்கள் எடுத்தது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை அதில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துடுங்க, இந்த படத்தை எங்கள் ரிவியூ எக்ஸ்பிரஸ் சார்பாக தர ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரலாம், 2.25 ஆக